இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மக்கள் மருத்துவங்கிற யூடியூப் சேனல். இந்த சேனலுடைய நோக்கம் என்னென்னா, இயற்கை மருத்துவத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். என்னுடைய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி என் சேனலுக்குள்ளே போய் பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். மற்றவங்களுக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இது மூலியம் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை மீட்டெடுக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தா, பிபி சுகரு இந்த ஃப்ரீ செக்கப் கேம்ப்லாம் போடுறாங்க, அதெல்லாம் செக் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு நிறைய பேர், மற்ற விஷயங்களோட எனக்கு இந்த கால் தான் அதிகமாக வருது. கேம்ப் பண்ணுறாங்க, எங்கள் கம்பெனியில் பண்ணுறாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல பண்ணுறாங்க, ரோட்டில் நின்றுக்கிட்டு ஃப்ரீ செக்கப் பண்ணுறாங்க. ஃப்ரீ தானே சார், நான் ஏன் சார் பண்ணிக்கக்கூடாதுன்னு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீ அப்படின்னாலே நம்மளை ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்க வைக்கிறதுக்காக ஒருத்தன் வளைய வைக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். இது நமக்கு தெரியாத விஷயம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். ஏன்னா இலவசம் இலவசம்னு கொடுத்து நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தில் நம்ம ஏமாற்ற பார்க்குறாங்கன்றது நம்ம பல வருடங்களாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம இதை எல்லா தரப்புலையும் பார்க்குறோம். அது தனி மனிதனாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், யாராவது ஃப்ரீனாலே இப்போ நமக்கு பயமாக இருக்குது. ஏன் அவங்க ஃப்ரீயாக நமக்கு செய்ய வேண்டிய காரணம் என்ன? சிலர் செய்கிறாங்க, உண்மையிலே சேவை பண்ணப்படமுடியாது. சில பேர் ஃப்ரீயாக செய்கிறாங்க சில சர்வீஸு, ஆனால் பெரும்பான்மையான அமைப்புகளால் செய்ய முடியாது. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு பண்ணி சேவை செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனால் இந்த ஃப்ரீ செக்கப்பு, பிபி செக்கப்பு, ஃப்ரீ சுகர் செக்கப்பு, ஃப்ரீ வந்து கொலஸ்ட்ரால் செக்கப்பு, இந்த மாதிரிலாம் யாரும் சொன்னால் முதல்ல செக்கப் பண்ணாதீங்க. ஏன் உங்களுடைய ஆரோக்கியத்து மேலே உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது முதல்ல? இதே நீங்கள் உங்களை வாங்க உங்களுக்கு காது கேட்குதான் நான் செக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம போய் நிற்போமா? ஏன், நமக்கு தெரியும் காது நல்லா கேட்குதுன்னு. வாங்க உங்கள் கண்ணை செக் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம், எனக்கு கண்ணு நல்லா தானே சார் தெரியுது, நான் ஏன் சார் செக் பண்ணு. ஆனால் இந்த சர்க்கரை, பிபி, கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு புலப்படாத ஒரு பொருள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, இருக்குதா இல்லையான்னு ஒருத்தன் சொல்லும்போது ஒரு அவன் கண்டுபிடிச்சி சொல்லிடுவானோ அப்படின்னு நம்ம அதை நம்புகிறோம். அது மாதிரி நம்பிக்கை நம்ம அது மாதிரி சந்தேகப்படும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸு செக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. அது வந்து கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், சர்க்கரையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை வந்து ஒரு பயமுறுத்த ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு, பிபி செக்கப் பண்ண போயிருக்கிறாரு. உங்களுக்கு வந்து பிபி ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு, நீங்கள் உடனடியாக போய் அட்மிட் ஆயிருங்க, அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனைனு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கம்பெனியில் எடுத்து சொன்னான்னு, தூக்கி போட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா இது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும்போது நம்ம உண்மையை நம்பிடுறோம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற யாராவது ஒரு ஆள் ஒரு 10 இடத்துல போய் டெஸ்ட் பண்ணுங்கள், 10 இடத்துலையும் உங்கள் பிபியோட ரிசல்ட் மாறும், சர்க்கரோட ரிசல்ட் மாறும். இப்போ இதில் எதை நீங்கள் எடுத்துக்குவீங்க? ஆனால் 10-ல் 9 சொல்லும் உங்களுக்கு சர்க்கரை இருக்குது, பிபி இருக்குன்னு சொல்லும், ஆனால் 9 ஒரே ரிசல்ட் காட்டாது. அப்போது மிஷின் மாறுது, ஊர் மாறுது, அதில் உட்காந்துருக்கிற ஆப்ரேட்டர் மாறுறாரு, அந்த சிஸ்டம் மாறுது, அந்த அது எல்லாமே மாறும்போது ஒன்று ஒரு இது காட்டும். அப்போ இதில் நீங்கள் எதை எடுத்து நீங்கள் எந்த பிபி எடுத்து நீங்கள் அதுக்காக நீங்கள் சரி பண்ண முயற்சிக்க முடியும், இல்லை எந்த டயபெட்டிஸுங்கிறத வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த மாதிரி ஃப்ரீ கேம்ப் அது இதுன்னு போட்டால் நீங்கள் போகாதீங்க முதல்ல. ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்து மேலே நீங்களே சந்தேகப்படாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு முதல்ல நம்புங்க. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு ஏதோ லோ பிபியோ இல்லை ஹை பிபியோ அப்படி சந்தேகமாக இருக்குது, இல்லை டயபெட்டிஸில் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கான எவ்வளோ இயற்கை மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அக்குபஞ்சர் இருக்கிறாரு, நியூரோ தெரப்பி இருக்கிறாரு, வர்ம டாக்டர் இருக்கிறாரு, இயற்கை மருத்துவம், மாற்று மருத்துவம், 100க்கு மேற்பட்ட மருத்துவம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரே ஒரு அலோபதி மேலேயே நம்ம படையெடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கே ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு அது ரொம்ப ஆபத்து. அது எதிர்காலத்தில் நம்ம இன்னும் அதிகமாக நோய் வரும் மொழியே நம்ம சரி பண்ண முடியாது. நம்ம உணவு முறை மூலமாகவும், தூக்கத்து மூலமாகவும், நம்முடைய உடற்பயிற்சி மூலமாகவும், இந்த மாதிரி இயற்கை மாற்று மருத்துவம் மூலமாகவும் தான் நம்மளை சரி பண்ண முடியும். அதனால் இந்த பிபி, சர்க்கரை, இல்லை வேறு ஏதாவது கொழுப்பு செக்கப்பு, அது இதுன்னு எது சொன்னாலும் முதல்ல செக்கப்புக்கே போகாதீங்க. நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. டெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு அந்த மிஷின் சொல்லவே சொல்லாது. என்ன காரணம்னா, அந்த மிஷின் டிசைன் பண்ணப்பட்டதே அப்படி தான். எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, உங்களுக்கு வந்து பிபி இருக்குது, சர்க்கரை இருக்குன்னாங்க. இப்போ பல வருஷம் ஆகிப்போச்சு எனக்கு இல்லை. ஏன்னா நான் செக் பண்ணுறதில்ல, நான் நல்லா இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணுறேன், நான் நல்லா இருக்கிறேன், அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி இலவசங்களை நம்பி எப்பயுமே பின்னாடி போகாதீங்க.